இது உங்க சனா ஃபிஷர். சோ இன்னைக்கு பிக் பாஸ்ல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதுல ஒரு விஷயம் பத்தி இப்ப நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிரதீப் வாய உடைச்சிருவேன் அப்படின்னு சொன்னது விஷயம் வந்து இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி. சோ அதோடது நான் என்ன அப்படிங்கறது தெளிவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் பண்ணது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, சின்ன வீடு வந்துட்டு நான் சமைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. சோ பெரிய வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜோவிகா அண்ட் யுகேந்திரன் நினைக்கிறேன், இந்த மாதிரி நம்ம கொடுத்த ப்ரொவிஷன் அதாவது அந்த க்ராசரி ஐட்டம்ல நம்ம திரும்ப எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓ, எடுக்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு, அவங்க நம்ம சாப்பிடாட்டினா அவங்களும் சாப்பிடாம இருக்கட்டும், பட்னி கிடக்கட்டும்னு சொல்லி அந்த இது ஐட்டம்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க. அப்போ மாயா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அதெல்லாம் எடுக்கலாம், அதெல்லாம் உங்களோடதுன்னு எனக்கு ப்ரூஃப் காமிங்க, ரூல் புக்ல இருந்து எடுத்துட்டு வந்து காமிங்கிறாங்க பிக் பாஸ் கேக்குறாங்க. சோ பிக் பாஸ் அந்த ரூல் கொடுத்துறாரு. உடனே இவங்க அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. உடனே பிரதீப் என்ன பண்றாருன்னா, அங்க உள்ள இருந்து எந்திரிச்சு வந்து உள்ள இருக்கிற அந்த மீட் இருக்குள்ளேயே ஃப்ரிட்ஜ்ல, அதை எடுத்து கேப்டன் கிட்ட கொடுக்குற, எனக்கு இப்போ ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணணும், இது ஸ்மால் ஹவுஸ்ல தான் இந்த மீட் இருக்கு, உங்களோடதே எல்லா ப்ரொவிஷனும் நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவைப்படும் போது நான் என்கிட்ட தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சொன்ன உடனே அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டப்போ தீப் வந்துட்டு கோவத்துல ஓவரா பேசாதீங்க, வாயை உடைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே யுகேந்திரன் இவங்க எல்லாம் போய் பிக் பாஸ் கிட்ட கேமராக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி பிரதீப் பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க, பட் வார்னிங் கொடுப்பாங்க, ஆனா எல்லோ கார்டு கொடுப்பாங்க என்னங்கிறது தெரியல. ஏன் நான் இதை சொல்றேன்னா, இப்ப விஜய் வர்மாவோட இன்ஸ்டன்ட் அப்படியே வேற மிரட்டுறது, ஒரு சாதாரண விஷயத்துக்கு உன்னை வாய வெடிச்சிடும் மூக்கு வெடிச்சிடும் வெளியில வந்தா உன்னை அவ்வளவுதான் மிரட்டினாரு. அது போக பிரதீப்போடைய சோகத்தை வச்சு அவர் கிண்டல் பண்ணியிருக்காரு, அதனால அவருக்கு எல்லோ கார்டு. பட் இங்க வந்து இது ஒரு சண்டை, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவுல இவர் வார்த்தை விட்டது, உண்மையாலுமே வாய் உடைச்சிருவேங்கிற இன்டென்ஷன்ல விடல, ஒரு சண்டையில கோவத்துல விட்ட மாதிரிதான் விட்டுருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு வார்னிங் கொடுப்பாங்கதான் நினைக்கிறேன், பட் அதுக்காக இவர் பண்ணது கரெக்டுன்னு கிடையாது, இவர் பேசுனது தப்புதான் இருந்தாலும் இது ஸ்ட்ரைக் கார்டு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கெல்லாம் தப்பான்னு கேட்டா இல்லதான். ஸோ நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.